எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் டூப்பர் கிச்சன்லேருந்து உங்களோட நிரஞ்சனா சங்கர் நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசாணிக்காய் கூட்டு. அதுக்கு ஒரு பவுல் நறுக்கின அரசாணிக்காய், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டேபிள்ஸ்பூன் வெல்லம் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையுமா சேர்த்து போட்டு அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதையெல்லாம் ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். யூஸ்வலாக நான் வந்து 7 விசில் வச்சு எடுப்பேன். நீங்கள் உங்கள் குக்கரில் பருப்பு சாப்பாடு எல்லாம் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். 7 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட அரசாணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கால் மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், இதை வந்து அரைக்கிறக்க தேவையான கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதவங்க வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுட்டு நல்லா அதை சால்ட் பண்ணிட்டுருங்க, வதக்கிட்டுருங்க. அது நல்லா வெடித்த உடனே உளுந்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அது ஒரு பொன்னிறம் மாறினோன்னு கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதில் நம்ம வேக வச்ச அரசாணிக்காவை போட்டு நல்ல ஒரு மேஷர் எடுத்து நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ அதை சேர்த்துட்டு ஆகும், கூட்டுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இதை போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, பச்சை மிளகாய் விழுது, அதை சேர்த்துட்டு நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. அந்த தேங்காய் விழுது சேர்த்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேம், அதாவது மிதமான தணலில் வச்சு சமைக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வராமல் இருக்கும், எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த வாசம் பிடிக்காதவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நன்றி. மீண்டும் என்னோட பிளாகை எல்லாரும் விசிட் பண்ணுங்கள்.